நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11 கீழ்கணக்கு நூல்களில் அடுத்த நூலான நான்மணி கடிகை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான்மணி கடிகையை பற்றி தொகுத்து ஒரு டீச்சிங் கிளாஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, ப்ளஸ் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது வரைக்கும் நான்மணி கடிகையில் எப்படி கேட்டிருக்காங்க, எதெல்லாம் முக்கியமான பாடல் வரி, எதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா, நான்மணி கடிகையில் கண்டிப்பாக எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வகுப்புகளை போகலாம். நான்மணி கடிகை, இந்த நூலோட பேர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான்மணி கடிகை. இது வந்து ஒரு அறம் சார்ந்த நூல். ஓகேங்களா? அறம்னா நீதி நூல்களில் வரக்கூடியது தான் இந்த நான்மணி கடிகை. அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களை மூன்று வகையை பிரிப்போம், அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் அப்படின்னு. அதில் அறநூல்களில் ஒரு நூல் தான் இந்த நான்மணி கடிகை. ஓகேங்களா? இந்த நான்மணி கடிகை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, 4 கூட்டல் மணி ப்ளஸ் கடிகை அப்படின்னு எழுதலாம். 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னா, அதாவது 4 மணிகளை கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது இதோட பொருள். ஓகேங்களா? 4 மணிகளை கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது பொருள். இந்த 4 மணிகள் என்ன, இது ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஓகேங்களா? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். கடிகை அப்படின்னா அதோட சொல் வந்து பொருள் வந்து அணிகலன். கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகலன். பர்டிகுலராக எந்த அணிகலன் அது குறிக்குது அப்படின்னா, ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகலன்னு கொடுக்காமல் என்ன கொடுத்துருந்தாங்க, தோல்வலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? பர்டிகுலராக தோல்வலை அப்படிங்கிற ஒரு அணிகலனை வந்து இது குறிக்கக்கூடியது. அப்போ இந்த இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னு இதை பிரிக்கலாம். ஓகேங்களா? இதோட பொருள் என்ன சார் அப்படின்னா, 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது இதோட பொருள். ஓகேங்களா? 4 மணிகள் கொண்ட அணிகலன். அந்த 4 மணிகள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். அந்த கடிகை அப்படிங்கிற அணிகலன், கடிகை அப்படிங்கிற சொல் எதை சார் குறிக்குது அப்படின்னா அணிகலன். பர்டிகுலராக எந்த அணிகலனை குறிக்குது அப்படின்னா தோல்வலை அப்படிங்கிற அணிகலனை குறிக்கிது. இப்போ இதற்கும் இந்த நூலோட பெயருக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் இவற்றை கொண்டு அமைக்கப்பட்ட அணிகலன் எவ்வாறு வந்து ஒளி வீசுமோ, அதுபோல் இந்த பாடலில் இருக்கக்கூடிய 4 கருத்துக்களும், 4 அறக்கருத்துக்களும் என்ன செய்யுமா, ஒளி வீசும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நல்லா திரும்ப சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. இந்த முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் இந்த 4, ஓகேங்களா, இந்த 4 மணிகளை கொண்ட அணிகலன் எவ்வாறு ஒளி வீசுமோ, அதுபோல் இந்த நூலோட ஒவ்வொரு பாடலும் என்ன செஞ்சுருக்குமா, 4 அறக்கரத்துக்களை பெற்று ஒளி வீசும். அதனால தான் இதற்கு நான்மணி கடிகை அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. இதோட மொத்த பாடல் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, 104 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2னா இதில் மட்டும்தான் 2 கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 11 கீழ்கணக்கில் 2 கடவுள் வாழ்த்து பாடல் கொண்ட நூல் வந்து இந்த நான்மணி கடிகை தான். அப்போ மொத்த பாடல் எண்ணிக்கை 104 ப்ளஸ் 2 கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியது அப்படின்னா, திருமால். கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியது அப்படின்னா, திருமாலை பற்றியது. அடுத்து இதோட பாவகை வந்து, இது வந்து வெண்பா, வெண்பானாவை இதோட ஓசைன்னு அது கண்டிப்பாக செப்பல் ஓசையாக தான் இருக்கும். இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தர் வந்து ஜிபோ. இதோட அடைமொழி, ஓகேங்களா, இதை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா, துண்டு என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நான்மணி கடிகை. துண்டு என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படக்கூடிய நூல் எதுன்னா நான்மணி கடிகை. இதோட காலம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. காலம் 4ஆம் நூற்றாண்டு. இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜியு போப்பு தான். ஜியு போப்பு வந்து எல்லா பாடலையுமே வந்து, அதாவது இதில் இருக்கக்கூடிய 104 பாடலையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 2 பாடல் மட்டும்தான் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். என்னென்ன பாடல் அப்படின்னா, 7வது பாடலையும் 100வது பாடலையும் மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஓகேங்களா? அப்போ இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவனா ஜி போப் தான். ஜி போப் எல்லா பாடல்களையும் மொழிபெயர்த்தரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 7வது பாடலையும் 100வது பாடலையும் மட்டும்தான் மொழிபெயர்த்தார். இது என்னென்ன கருத்துக்களெல்லாம் கூறுது பார்த்துட்டிங்க அப்படின்னா, கொல்லாமை, பொய்யாமை, புலால் உண்ணாமை, இதை பற்றி சொல்லக்கூடியது. கொல்லாமை, பொய்யாமை, புலால் உண்ணாமை பற்றி சொல்லக்கூடியது. கொல்லாமல்னா பிற உயிர்களை கொல்லாது இருத்தல், பொய்யாமைனா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லாமல் இருக்கணும், புலால் உண்ணாமைனா நான்வெஜ் இருக்கு இல்லையா, நம்ம பாசையில் சொல்லணும், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதோட ஆசிரியரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நான்மணி கடிகை நூலோட ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். ஓகேங்களா? இதில் விளம்பி அப்படி இருக்கு இல்லையா, இந்த விளம்பி அப்படிங்கிறது அவரோட ஊரோட பெயர். நாகனார் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா விளம்பி அப்படிங்கிறத வச்சு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முறை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விளம்பி என்பது இது மட்டும்தான் கொஸ்டின். ஓகேங்களா?
இப்படி தான் கேட்டிருந்தாங்க. விளம்பி என்பது ஊர் பெயர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவர். விளம்பி நாகனார் எந்த காலத்தை சார்ந்தவர் அப்படின்னா கடைசங்க காலத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் அவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. அடுத்து பள்ளி புத்தகத்தில் ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு பாடல் வரிகள் இருக்குது, இதை உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் புதல்வருக்கு கல்வியோ கல்விக்கு மோதின் புகழ்சால் உணர்வு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நான்மணிக்கடிகை. அதோட ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி. மனைக்கு விளக்க மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல், இது வந்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய, அது வந்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய, பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது எந்த நூலில் இருக்குன்னா நான்மணிக்கடிகை. ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான்மணிக்கடிகையை பற்றிய பொதுவான ஒரு நோட்ஸ். இப்போ நான்மணிக்கடிகளை எப்படியெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நான்மணிக்கடிகை. ஓகேங்களா. துண்டு அப்படிங்கிற அடைமொழியால் குறிப்பிடக்கூடியது நான்மணிக்கடிகை. இந்த நான்மணி மாலை என்று சொற்றொடர் குறிப்பது, அதாவது நான்கு கூட்டல் மணி ப்ளஸ் கடிகை அப்படின்னு சொன்னேன், அதில் நான்கு மணிகள் இருக்குன்னு சொன்னோம். அந்த நான்கு மணிகள் என்னென்ன அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். ஓகேங்களா. நான்மணி கடிகையை பாடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா விளம்பி நாகனார். நான்மணி கடிகையில் உள்ள அனைத்து பாடல்களும் எத்தனை கருத்துக்களை கொண்டு ஒளி வீசும் அப்படின்னா நான்கு கருத்துக்களை கொண்டு ஒளி வீசும். விளம்பி என்பது டேஸ்பேர், நான் கேட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருடைய ஊர் பேர் தான் விளம்பி. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். நான்மணி கடிகை என்னும் சொல்லில் கடிகை என்பதன் பொருள், கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகலன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் பர்டிகுலராக எதுன்னு கேட்டிருந்தாங்க, நல்லா கவனிச்சுங்க. தோல்வலை என்பது சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் இதில் பாடல் வரி சம்மந்தப்பட்டு என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மனைக்கு விளக்க மடவாள் மடவாள் தனக்கு தகைசார் புதல்வர். இந்த பாடல் வரியோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருந்தாங்க, யார் அப்படின்னா விளம்பி நாகனார். வெல்வது வேண்டி வெகுளி விடல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல், இது ஒரு முறை பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான்மணி கடிகை. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்து அணி என்ப தாமரை பெண்மை நலத்து அணி என்ப நாணம் தனக்கு அணியம் தான் செல் உலகத்து அறம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நான்மணி கடிகை. ஸோ இந்த நாலு பாடல் வரிகளும் இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது. ஸோ நான்மணி கடிகை சார்ந்து நான் ஏதாவது ஒரு பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நான்கு வரிகளையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணலானாலும் இந்த வரி கொடுத்தா நான்மணி கடிகை தான் அப்படிங்கிற தெரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான்மணி கடிகையை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்வி ப்ளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய பொதுவான நோட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நோட்ஸை வச்சு படிச்சுட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை படிச்சுட்டு இதன் பிறகு பள்ளி புத்தகத்தில் நான்மணி கடிகை எங்கெல்லாம் இருக்கோ அதையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கிளான்ஸ் நல்லா ரீட் பண்ணிடணும். ஓகேங்களா. ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நான்மணி கடிகையில் நீங்கள் எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. நன்றி.